உங்க வாழ்க்கையில் கூட உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஓப்பன் ஆகும்போது உங்க எதிரி ஆளே கிடையாது. நான் சொல்லவா, அந்த கண்ணு திறந்துருச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி கேன்சர்ன்ற ஒரு வியாதி வியாதியாகவே தெரியாது. சொல்றாரு, அந்த பிரகாசமான மனக்கண்கள், இந்த மனக்கண்கள் திறக்கப்படுது, திறந்தவுடன் அந்த கண்ணு பிரகாசம் அடையுமா? பிரகாசமான மனக்கண் உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். அடுத்த வசனம் வாசிங்க. எல்லா துரைத்தனத்துக்கும், எல்லா துரைத்தனத்துக்கும் அதிகாரத்துக்கு. பாருங்க, கண்ணு திறந்தவுடன் உங்க பார்வை எப்படி வரும் பாருங்க. எல்லா துரைத்தனத்துக்கும், எல்லா வியாதிக்கும், எல்லா அதிகாரத்திற்கும், வல்லமைக்கும், கர்த்தத்துவத்துக்கும், வல்லமைக்கும் மேலாய் தேவன் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பதை உங்கள் கண்கள் பார்க்க ஆரம்பிக்கும். உங்கள் வாழ்க்கை பயப்படாது, உங்கள் மனக்கண் இந்த நாளும் திறக்கப்படும். உங்கள் மனக்கண் திறக்கப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா எதிர்மறைக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. இங்க பாருங்க, பைபிள்ல நிறைய வார் நடந்திருக்கு. எல்லா வார் நடக்கும் போது ஜோம் பண்ணிக்கிட்டே எல்லாம் பண்ண மாட்டாங்க. மோசே எத்தனையோ வார் நடந்திருக்கு, ஆனால் அமலேக்கியர்களோடு வார் பண்ணும்போது மட்டும்தான் மோசே ஜோம் பண்ணான். மற்ற எல்லா வாரம் நீங்கள் ஜோம், நீங்கள் போய் ஜோம், நீங்கள் போய் போர் பண்ணுங்க, பண்ண ஜோம் பண்ணேன்னு சொல்லலை. ஏன்னா அந்த அமலேக்கியர்களை பற்றி ஒரு பிக்சரை வந்து ஆவியான ஒரு பல வருஷங்களுக்கு முன்பு எனக்கு கொடுத்தார். அந்த அமலேக்கியர்கள் என்பவங்க வந்து அவங்க ஃபுல்லாக வந்து மந்திரவாத கூட்டங்கள் பிச்சு. அப்போ இந்த அமலேக்கியர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 40,000-50,000 பேர் போர் வீரர்கள் வந்து நிற்பாங்களாம். ஆனால் அவங்க மந்திரம் மந்திரத்தில் வந்து நிற்கும்போது, எதிர்நாட்டுக்காரன் வந்து நிற்கும்போது இவங்க 40,000 பேராக தெரிய மாட்டாங்களாம், 40 லட்சமாக தெரிவாங்களாம். அப்படி ஒரு கண்கட்டி வித்தை, ஒரு அசுத்தாவியின் வல்லமை இந்த அமலேக்கிய நிறத்தில் இருந்தது. அதனால தான் எதிரே வர்றவன் இவன் ஒரு 1 லட்சம் பேரோட வருவான், இவன் வெறும் 40 தான். ஆனால் 40 லட்சம் பேரோட தெரிஞ்ச உடனே முத அவளை கூட்டத்தை பார்த்தவொடனே இவனுக்கு பாதி பேருக்கு என்ன ஆயிரும், உருகி ஓடிடும் ஈரல். இந்த முதல் பார்வையிலே அவனுக்குள்ளே பயத்தையும் கலக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் அமலேக்கியனின் தந்திரம். அதனால தான் அவன் மந்திர ஆலோசனை, யுத்தத்துக்கு மந்திர ஆலோசனைன்னு ஒன்று இருக்குது, அந்த மந்திர ஆலோசனை அமலேக்கியன் வைத்திருந்தான். அதனால தான் யாருக்கும் எல்லாரும் விலகி வழிவிட்டப்ப அமலேக்கியன் மட்டும், யார்ரா யார்ரா இஸ்ரவேல், ஐயா செங்கடலே பிளந்துருச்சியா, எல்லாம் வந்து எல்லா நாட்டுக்காரனும் தோத்துட்டாங்க. ஆ தோத்தா, நாங்கள் யார் தெரியுமா, ஏகப்பட்ட மந்திரத்தை நான் கையில் வச்சுருக்கோம், வர சொல்கிறான் நின்னாய். அவனுடைய பெருமை அகங்காரத்தையும் தேவன் பார்த்து சொன்னார், மற்ற நாட்டுக்காரன்லாம் அடிச்சுட்டு அங்கங்கே செதறி போனவன் விட்டு, ஆனால் இவனை மட்டும் கடைசியால் வரைக்கும் நசுக்கி எடுத்துடுறான், குழந்தைய கூட செவுத்தில் மோதி அடித்து காலி பண்ணு, அதில் ஒரு வித்தும் இருக்கக்கூடாது, அமலேக்கின்ற பெயர் வானத்தின் கீழே பூமியில் எங்கே இருக்கக்கூடாதுன்னார். கர்த்தர் நல்லவர், கையை தட்டு. எந்த ஸ்பிரிட்டு, எந்த வியாதி அல்லது எந்த பணம், எந்த பிரச்சனை உங்கள்கிட்ட தொடர்ந்து போராடுதுன்னு வச்சுக்காங்களேன், அதுக்கு ஒரு பெருமை இருக்கும். நீங்க ஜெபிச்ச பிறகும் துரத்துன பிறகும் திரும்ப வேலை பார்க்குதுன்னா எழுதி வச்சுக்காங்க, மற்ற பிரச்சனையை கூட ஓடிடும், லைட்டாக ட்ரேஸ் இருக்கலாம், ஆனால் இந்த பிரச்சனை இனி சாகுற வரைக்கும் உங்கள்ட்ட வரவே வரப்போறது இல்லை. அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை அந்த பிரச்சனை அவன் தலையில் அதுவே எழுதிக்கிட்டு இருக்கு. அதனால தான் தை திமிரில் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா நின்றுட்டு இருக்கேன். நாங்கள் அப்புறம் இயேசு நாமத்தில் ஆமேன். அமலேக்கு நின்றனால தான் அவன் பேரே இல்லாமல் அழிச்சார். நன்புக்குரியவர்களே, மோசே ஜெபிக்க ஆரம்பித்தான், அப்போ தான் இவங்க கண்ணு திறக்குது. திறந்த பேர் 50 பேர் தான் வந்து நிற்கிறாங்க. கல்வி அமலேக்கிய வார் வந்து ஸ்பிரிச்சுவல் வார். மோசே கையை உயர்த்திய போது இவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. அடிச்சு தாக்குறாயன் கை இறங்கும் போது பார்க்குறாயன் 50, திரும்ப 5,000. உங்க வாழ்க்கையில் கூட உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஓப்பன் ஆகும்போது உங்க எதிரி ஆளே கிடையாது. நான் சொல்லவா, அந்த கண்ணு திறந்துருச்சுன்னா உங்களுக்கு முன்னாடி கேன்சர்ன்ற ஒரு வியாதி வியாதியாகவே தெரியாது. சீரியஸாக சொல்கிறேன், நான் ஒரு எந்தூரில் பேசலை, நான் வந்து ஆவிலேருந்து பேசுகிறேன், அது ஒரு விஷயமாகவே தெரியாது. இது வரைக்கும் உலகம் தோற்றத்திலேருந்து குணமாகாத வியாதினால சொல்லுங்கள், அதுக்கு கூட நீங்கள் பயப்பட மாட்டே போடா. கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார், ராஜரிகம் பண்ணுகிறார். ஆமேன். பூமி கீழ்பட்டு இருக்க வேண்டும் என்கிற மனநிலை உங்களை அறியாமல் வந்துடும். நீங்கள் சிங்கத்தை போல அறியாமல் மாறிவிடுவீர்கள். அதுதான் அந்த மனக்கண்கள் திறக்கப்படுகிற அனுபவம். அதனால தான் பவுல் ஒரே ஒரு ஜபத்தை பண்ணான். இந்த ஜபத்தை தான் கெனத் ஹேகின் வந்து 14 வருஷம் ஜபிச்சாராம். தன்னுடைய ஜனங்களுக்காக கையை வச்சு வச்சு, ஆண்டவரே எங்கள் என்னுடைய பிள்ளைகளுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும், திறக்கப்படும், திறக்கப்படும். அந்த ஜபத்தோட விளைவு தான் நீங்கள் நம்ம கண்ணெல்லாம் திறந்துருக்குன்னு நான் சொல்கிறேன்.
உங்கள் மனக்கண் திறக்கணும். இன்றைய பிரச்சனை என்னன்னா, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, உங்கள் கண்ணு திறக்கணும், அவ்வளோதான். ஆகார் அழுதால் எனக்கு ஒரு தண்ணீர் தர, எனக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்லி ஆகார் அழுதால் என் பிள்ளை சாகப்போகுது, அந்த பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு போட்டுட்டு ஓடி போய் அழுகிற ஆகார் எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு மனநிலை. கணவன் கைவிட்டு விட்டான், பிள்ளையும் தாயும் மனாந்திரத்தில் திரிகிறார்கள், அந்த சின்ன பிள்ளை தண்ணிக்கு அழுகுது, கொடுக்குறதுக்கு தண்ணி இல்லை, அது சாகிறத பார்க்க முடியல ஆகாரால, போட்டுட்டு போய் அழுகிறா. அப்ப தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார், கையத்தட்டு கையத்தட்டு கையத்தட்டு. நான் நினைக்கிறோம்ல நல்லா எச்சிக்கப்பட்டு நம்ம வந்து நல்ல ஃபாஸ்டிங் நல்ல ஒரு லெவலுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்லாம் அறிஞ்சு ஜெபிச்சோடனே கர்த்தர் கேட்டு பிள்ளைய சோம பிள்ளை சவுண்டு டைரெக்டாகவே கேட்குறாராம், ஏ என்ன என்ன ஆகுது டக்குன்னு முடிச்சு முடியான்றாரா, ஆகார கேட்கல பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். அங்கே ஊற்றை தேவன் திறக்கலையா, ஆகாரின் கண்களை திறந்தார். அப்போ ஊற்று ஏற்கனவே அங்கே தான் இருந்துச்சு. இன்று திறக்கப்பட வேண்டியது ஊற்று அல்ல, இன்று திறக்கப்பட வேண்டியது உங்கள் கண்கள். உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு விட்டால் உங்களுக்குள்ளே ஒரு ஜீவ ஊற்று இருப்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். கைத்தட்டுங்க ஒரு காமே.